இயேசுவின் நாமத்தினால் உங்களை அவர் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கூட தேவன் நம்மோட பேசப்போகுதான வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 6:33 Matthew 6:33 அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை தேடி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் இல்லை. சமாதானத்தை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, நிம்மதியை தேடி, ஒரு இல்லை என்ன சொல்லி அநேக ஒரு விடுதலையை தேடி, இல்லை நம்ம பணத்தை தேடி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் இல்லை. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, அதெல்லாம் உனக்கு வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணு, எனக்கு கொடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நம்ம தேடி போகிற காரியெல்லாம் நம்மளே தேடி வரத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பணத்துக்கு தேடி நீங்கள் போகலாம், இல்லை ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் போகலாம், இல்லை ஒரு விடுதலை தேடி நீங்கள் போகலாம். ஆனால் எப்போ நீங்கள் உங்களுடைய எல்லா காரியத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஏசா பார்க்க தரீங்களோ, நான் எது செய்தாலும் ஏசாப்பா தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு செய்கிறீங்களோ, ஆண்டு சொல்கிறாரு நீங்கள் தேடி போன எல்லா காரியங்களை ஏசப்பா உங்களுக்கு தராரு. அகல் இந்த நாளை கூட பாருங்கள், இன்றைக்கி அநேக பேர் இன்றைக்கி இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளை கூட இன்றைக்கி வேலை கூப்பிட்டாங்கன்னா ஆ வர வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, ஆமாம் நான் காலையிலே ஃபங்க்ஷனுக்கு போயிடணுப்பா, சர்ச்சு தானே, அப்புறமா நெக்ஸ்ட் சண்டே கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்தமான ஓய்வினால் அந்த நாள் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துடணும். ஸோ முதல் ப்ரிஃபரன்ஸை நம்ம தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு நீ தேடி போகிற எல்லா காரியத்தில் எல்லா ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, நான் செய்கிற எல்லா காரியத்தை நான் முதல் ப்ரிஃபரன்ஸ் ஏசப்பாக்க தருவேன், என்னுடைய முதல் இடத்துல நான் ஏசப்பாக்க தருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாத தருவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த வேலை கூட சப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் அற்புதம் செய்யபடியான செபிக்கிற ஆண்டவரே, அவங்க செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுகிற ஆண்டவரே, அப்போ வசூதர அப்போ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் என் நன்மை கிருபை ஆண்டவரே அவங்களை பின்தொடர, ஆசீர்வாதங்களை அப்போ பின்தொடர, அவங்க எந்தெந்த காரியத்துக்கு ஆண்டவர் ஏசப்பா தேடி போனார்களோ எல்லா காரியங்களை கத்துற ஆசீர்வாதமாய் அவருக்கு மேலே ஆண்டவர் அப்போ பேயபடியானங்கள் சுபிக்கிறேன். அப்படி செய்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. Thank you.